இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்எம் ஹெர்பல்ஸ். ஆர்எம் ஹெர்பல்ஸ் தங்களின் 55க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது. வேதாஸ் 100% மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. வேதாஸ் அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது. பொடுகு, முடிவுதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஹென்னா, ஒளிரும் சரும பொலிவிற்கு ஷாஃப்ரான் பார்னஸ் பேக், பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ் ஆர்எம் ஹெர்பல்ஸ் ISO சான்றிதழ் கொண்டது. வேதாஸ் ஆர்எம் ஹெர்பல்ஸின் தயாரிப்பு. தொடர்புக்கு திருமதி ராஜமுரளி, கைபேசி 9884791979, தொலைபேசி 0442485219. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஸ் அண்ட் வெல்கம் வெல்கம் டு தி ஷோ. இது அழகு அழகு. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எபிசோடுங்க. இந்த மாதிரி ஒரு கெட்டப் பிளான், இந்த மாதிரி ஒரு செட்ல பாக்கும்போது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு சித்திர ஒண்ணு, எஸ் தமிழ் புத்தாண்டு. உலகத்துல இருக்கிற அனைத்து இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு எபிசோடு நான் சொன்ன ரொம்ப ஸ்பெஷலா இருக்க போதுன்னு சொல்லிட்டேன். ஆரோக்கியத்தோட அழகோ அழகே வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கூட இருக்காங்க அழகு கலை நிபுணர் திருமதி ராஜமுரளி அவர்கள். ஹலோ மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சோ நான் சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆரோக்கியம் அப்படிங்கறது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தாலும் கூட அதையும் தாண்டி அழகா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் எல்லாருக்குமே இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு வந்தாலே அது அழகுதான். அழகுதான், வெரி குட். சோ ஆரோக்கியம் இல்லைன்னா அழகு கிடையாது, கண்டிப்பா. சோ இன்னைக்கு எந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் வச்சு இன்னைக்கு அழகாக போறீங்க? இன்னைக்கு முதல்ல வந்து ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க, தமிழ் புத்தாண்டு தினம். இந்த தமிழ் புத்தாண்டு தினம் அப்படின்னு வரும்போது சித்திரை முதல் நாள், அதில் வந்து டேஸ்ட் ஆரோக்கியத்துக்குன்னு பார்த்தா என்னென்னலாம் அந்த அன்னைக்கு நம்ம உணவாக எடுத்துக்கிறதுனா எல்லா டேஸ்ட்டும், புளிப்பு, கசப்பு, இனிப்பு, அந்த மாதிரி அறுசுவை, பல் சுவை, அந்த மாதிரி எதுவான வச்சுக்கலாம். அதில் வெல்லம், மாங்காய், வேப்பம்பூ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பச்சடி செஞ்சு சாப்பிடுவாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னு சொன்னா, அது ஐ மீன் புத்தாண்டு தினம் அப்படிங்கிறது ஒண்ணு, அதையும் தாண்டி அது என்ன டேஸ்ட், அது கொடுக்கற டேஸ்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். அதையும் தவிர வேப்பம்பூ உடலுக்கு நல்லது. எப்படி நல்லது அப்படின்னா, சித்திரை முதல் நாள் அப்படின்னு வரும்போதே கோடையின் ஆரம்பம், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வேப்பம்பூ, மாங்காய், வெல்லம் இது மூணும் சேரும் பொழுது அந்த சுவை, வெல்லத்தில் இருக்கிற ஹீமோக்ளோபின், வேப்பம்பூவில் இருக்கிற ஆன்டிசெப்டிக் மெடிசினல் எஃபெக்ட், ப்ளஸ் மாங்காய், மாங்காய் சீசனல், ஸோ அந்த புளிப்பு இதெல்லாம சேர்ந்து சம்மரில் வர அசிடிசிட்டி அப்படிங்கிற ப்ராப்ளம், அதுக்கப்புறமா ரொம்ப வந்து வெயிலில் போயிட்டே இருக்கும்போது தண்ணி குடிக்க மாட்டாங்க, இல்லைன்னா நிறைய தண்ணி குடிப்பாங்க, இந்த மாதிரிலாம் செய்யும்போது ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாமும் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஆஃப் டேஸ்டோட சாப்பிட்றது. இதையே வந்து நம்ம அழகு அப்படின்னு பார்த்தா, இந்த மூணு தனியா, வேப்பம்பூ, மாங்காய், வெல்லம் இது மூணுத்துக்குமே அழகில் ஒரு ரோல் இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து சித்திரை ஸ்பெஷல் அப்படின்னு வரும்போது நம்ம பொதுவாக நிறைய தயாரிப்புகள் எங்களோடதுல நம்ம பார்த்தோம். அதில் வந்து பாடி வாஷ் அப்படிங்கிறது, பாடி வாஷ் அப்படின்னு பொதுவான பாடி வாஷில் நம்ம நார்மல் கிளென்சர் மாதிரி பயத்தம்பருப்பு இருக்கும், பார்லி இருக்கும், பூலாங்கிழங்கு இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் காம்பினேஷனோடு இருக்கும். பட் சித்திரை ஸ்பெஷல் ஆர் சம்மர் ஸ்பெஷல் அப்படின்னு வரும்பொழுது அதில் என்ன இருக்கும், அதில் என்ன கூட என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, சருமத்திற்கு இந்த சம்மரில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை யோசிச்சு அதில் வந்து வேப்பம்பூ, வேப்பங்கொட்டை இது ரெண்டையுமே பவுடர் பண்ணி போடுவோம். ஸோ இந்த வேப்பம்பூ வந்து, வேப்பம்பூவும் வேப்பங்கொட்டையும் ஒரு பாடி வாஷில் நம்ம கலக்கிறதுனால என்ன வருது அப்படின்னாக்கா, வேப்பம்பூ நல்ல அந்த சீசனில் அப்போ தான் ஆரம்பம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை கொஞ்சம் காய வச்சு தான் பவுடர் பண்ணுவோம். ஓல்டாக இல்லாத ஃப்ரெஷ்
வேப்பம்பு ஃப்ளவர்ஸ் எடுத்து அதை காய வச்சு பவுடர் பண்ணுறது, ப்ளஸ் வேப்பங்கொட்டையும் அதை மாதிரி நல்லா பவுடர் பண்ணுறது. மீதி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேம். இது எல்லாமே கலந்து தயாரிக்கிற பாடி வாஷ் ஃபார் சம்மர் ஸ்பெஷல் அப்படிங்கிறது. சம்மர் அப்படின்னு வரும்பொழுது சித்திரை ஸ்பெஷல்னு சொன்னாலும் அது வந்து கோடையின் ஆரம்பம். ஆமாம், அந்த மாதிரி இருக்குச்சே. அது என்ன பண்ணுறதுன்னா ஆன்டிசெப்டிக்காக அது எப்படி யூஸ் ஆகுது, பொதுவாக வியர்வையினால் வர பிரச்சனைகள், வியர்குரு, அப்புறமா வந்து சிலருக்கு வந்து ஸ்மால் சில்ட்ரன் ஸ்கூல் கோயிங் அப்படிலாம் விளையாடுற பசங்களுக்கெல்லாம் வந்து சும்மா கட்டி மாதிரி அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஏன்னா ரொம்ப விளையாட்டுல வந்து மணல்ல என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் காமன் இஷ்யூஸ் டியூரிங் சம்மர். ஓகே, அதுக்கெல்லாம் வந்து வேப்பம்பூ வேப்பங்கொட்டை இது ரெண்டுமே, வேப்பங்கொட்டை வந்து இன்னும் ஸ்டில் குட். அது எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னாக்கா, வேப்பம்பூ வியர்க்குரு வராம தடுக்கிறது, வியர்வையினால வந்த எஃபெக்ட போக்குறதுனாலும் வேப்பங்கொட்டை வந்து இந்த பாடி அடர். சி, மெயின் பிரச்சனை வேர்வையினால வருது வந்து ஒரு மாதிரி ஒரு அந்த ஆர்டர் இல்லாம இருக்கிறதுக்கு வேப்பங்கொட்டை உபயோகப்படுத்துறோம். வேப்பம்பூ, வேப்பங்கொட்டை, பயத்தம்பருப்பு, பாரி, பூலாங்கிழங்கு, இது எல்லாமே சேர்ந்த சித்திரை ஸ்பெஷல் ஆர் சம்மர் ஸ்பெஷல் பாடி வாஷ். பாடி வாஷ் இந்த சித்திரை அப்படின்னு வரும்போது முதல்ல அந்த பாடி வாஷ பார்த்தோம். பாடி வாஷ் மாதிரியே நம்ம ஸ்கின் மட்டும் வந்து வெயில்னால தாக்கம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, தலை முடிக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இன்னொன்னு சொல்ல போனா, அப்ப சம்மர் அப்பதான் நமக்கு இன்னும் இப்ப இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்றோம் அப்படின்னா நாளைக்கே திருப்பி வேர்த்துரும். கிடையாது ஆஸ் யூ சே, அடுத்தடுத்த நாள் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து தட்ஸ் அ குட் கான்செப்ட். உங்களுக்கு தெரியாம யூ ஆர் டூயிங் த ரைட் திங். சம்மர்ல வந்து அடுத்தடுத்த நாள் பண்ணும்போது ட்ரை ஆகவே ஆகாது. நீங்க அடுத்தடுத்த நாள் பண்றதுங்கிறது விண்டர்லயோ இல்ல ரெய்னி சீசன்லயோ செய்யும் பொழுது ட்ரை ஆகும். பட் சம்மர்ல அடுத்தடுத்த நாள் பண்ணும்போதும் மீண்டும் மீண்டும் வியர்வை. அண்ட் எஸ்பெஷலி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து த்ரோவுட்டு நம்மளுக்கு வந்து சம்மராக இருந்தாலும் அந்த ஒரு 3-4 மாதம் ரியலி ஹெக்டிக் சம்மராக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் ரெகுலர் வாஷ் தலையை பண்ணிக்கிறத விட சில பேர் 2 தடவை கூட குளிப்பாங்க தலைக்கு. சி, ரொம்ப லெங்தி ஹேர் இல்லைன்னாக்கா மெயின்டெனன்ஸ் இஸ் நாட் எ வெரி பிக் ப்ராப்ளம். அவங்க வந்து 2 தடவைங்க சி, அவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னாக்கா ரொம்ப வெளியில் போகிறவங்க, வெயிலே போயிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரெகுலரா வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் கூட வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்றதுனால ட்ரை ஆகாது. இந்த மாதிரி வாஷுக்கு ஒரு ஹேர் வாஷ், சம்மர் ஸ்பெஷல் ஹேர் வாஷ்னு ஒன்று செய்யறோம். சி, ஹேர் வாஷ்ல பொதுவா வாஷ் பண்ணறதுக்காக கண்டிஷனர் வாஷ் அப்படின்னு வரும்பொழுது வெந்தயம் சேர்ப்போம், பூலாங்கிழங்கு சேர்ப்போம், பூந்தி கொட்டை சேர்ப்போம், துவரம்பருப்பு சேர்ப்போம். இதெல்லாம சேர்ந்து காமனா ஒரு ஹேர் கண்டிஷனர் வாஷ் செய்வோம். ஆனா இந்த சம்மருக்குன்னு அதுல கூட நம்ம மாங்கொட்டை, மாங்காயோட ஓடு. எனக்கு ஒரு டவுட், துவரம்பருப்புல என்ன யூஸ் இருக்கு மேம் நமக்கு? துவரம்பருப்பு தான் மெயினா வந்து சாஃப்ட் ஆகும். ஓகே, ஆக்சுவலி தலை முடி வறண்டு போறது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இந்த வறட்சியை எடுக்கிற ஒரு பவர் துவரம்பருப்பு அப்படிங்கறது நம்ம சேர்க்கறது வந்து இட் இஸ் அ கன்வீனியன்ட் பர்பஸ் தான். ஆக்சுவலா துவர பருப்பு ஆகிறதுக்கு முன்னாடி துவரக்காய் வந்து ஒரு சீசன்ல வரும். அந்த காயோட தோல் மேல இருக்கு இல்லையா, அந்த தோலை வந்து உங்களுக்கு அந்த சீசன்ல நல்லா அரைச்சிட்டு தலையை வாஷ் பண்ணி பாருங்க. இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஹைபிஸ்கஸ். ஆமா, தோல் மட்டும். ஓகே, சோ துவரம் பருப்புல நம்ம எண்ட் பாயிண்ட் துவரம் பருப்பா வச்சிருக்கோம், விச் இஸ் ஈஸிலி அவைலபிள்ங்கிறதுக்காக. பட் துவரையே கிடைச்சதுன்னா துவர காயும் யூஸ் ஆகும், துவர முழுசா அந்த தோலோட இருக்கிறது இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இந்த துவரம் பருப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்சுவலா பார்க்க போனா அதெல்லாம் கொடுக்கற எஃபெக்டோட இது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் ஸ்டில் ஃபார் த சேக் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் ஆல் இந்த பவுடர் பண்ணும்போது இந்த துவரம் பருப்பை உபயோகப்படுத்திக்கிறோம். சோ துவர ஆஸ் எ ஹோல் இஸ் வெரி குட் ஃபார் சாஃப்டனிங் த ஹேர் ஆஸ் வெல் அஸ் த ஸ்கின்.
கண்டிஷனர் சொல்லி பேசிட்டு இருந்தோம், தோரம்பருப்பு அண்ட் மத்த புலாங்கலங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு சித்திரை ஸ்பெஷல் அப்படின்னு வரும்போது, சித்திரை மாசத்துல துளசியும் நிறைய இருக்கும். ஓகே, ரொம்ப இந்த வெயில்ல வந்து பச்சையா இருக்கிற துளசி வந்து நிறைய இருக்கும், கருந்துளசியும் சரி பச்சை துளசியும் சரி நிறைய இருக்கும். அந்த துளசியோட எசென்சியல் ஆயில், இப்போ சம்மர்னா வந்து எண்ணெயை யூஸ் பண்றதுக்கு யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா எண்ணெயை தடவிண்டா ஆல்ரெடி ஆயில் ஆல்ரெடி வியர்வை வருது. இதுல வந்து எண்ணெய் எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும். வேற நீங்க துளசிய வந்து ஒரு ஆயிலா எப்படி எடுக்கணும்னாக்கா, நிறைய துளசிய கொஞ்சம் கோகனட் ஆயில்ல போட்டு யூ கேன் டேக் தி எசன்ஸ் ஆஃப் இட், கொதிக்க வச்சுட்டு அதோட கொதிக்க வைக்க. ஓகே, சும்மா போடுறதா வந்து இது எல்லாமே சோலார் தான். ஓகே, அதுல வச்சு அப்படியே மூடி மூடி வச்சு எடுக்கிறது, அப்பதான் வந்து அதோட ஷெல்ஃப் டைம் நல்லா இருக்கும். இல்லைன்னா யூ ஹாவ் டு கோ அகைன் ஃபார் எ ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இந்த மாதிரி எடுக்கிற வந்து துளசி ஆயில் இந்த சித்திரை மாதத்துக்கு உபயோகப்படுத்துறது, ஆயில் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கிறதோட இல்லாம துளசி கொடுக்கற சாஃப்ட்னஸ், துளசிக்குன்னு இருக்கிற மெடிசினல் எஃபெக்ட் என்னன்னா அது வந்து சாஃப்ட்னஸ் எப்படி கொடுக்கும் அப்படின்னா, சப்போசிங் இப்ப வியர்வை வந்து வியர்க்குரு எல்லாம் வந்ததுனாக்கா அந்த வியர்க்குரு அப்படிங்கறது இருக்கிற இடம் தெரியாம போகும் துளசி ஆயில நீங்க யூஸ் பண்ணும் பொழுது. ஓகே, சோ இந்த ஆயில தேய்ச்சிண்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் வாஷ் உபயோகப்படுத்தலாம். இந்த ஆயில தலைக்கு மட்டும் இல்ல, ஹோல் பாடியும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்மால் ஐ மீன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஆயில வந்து சம்மர்ல வந்து தலைக்கு தேய்ச்சு அதுக்கு மேல இந்த ஹேர் வாஷை போட்டு அவங்க வாஷ் செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து வியர்வைனால வர வியர்வை, அதாவது வேர்த்து வேர்த்து நிறைய பேருக்கு கோல்டு பிடிக்கும். ஆமா, சோ அந்த மாதிரி வர கோல்டும் வராம இருக்கும் இந்த துளசி ஆயில நம்ம தலைமுடிக்கு யூஸ் பண்றதும் இல்ல ஹோல் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். ரெகுலர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணலாம், ரெகுலர் ஆயில் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். சும்மா கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் பேஸ் தானே அது. ஓகே, சோ இட் இஸ் சப்ளிமெண்ட் கோகனட் ஆயில். ஓகே, சோ இப்போ நம்ம மூணு ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இதல மாங்காய் அப்படிங்கற ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, சித்திர ஸ்பெஷல்ங்கறதனால எனி ஐடியா டு மேக் மாங்காய் பச்சடி அந்த மாதிரி இருக்கா? அப்படி இல்ல, என்னது மாங்காய் பச்சடி? மாங்காய் பச்சடி செய்யறதுக்காக வச்சிருக்கீங்களா? மாங்காய் பச்சடி இல்ல, இப்போ இதெல்லாம் தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணனும், ஏதாவது அழகுல எப்படி பண்ணனும்னு சொல்லிருக்கேன் இல்லையா. சரி, இப்ப வெறும் மாங்காய் நம்ம எடுத்து நீங்க சொன்ன மாதிரி அந்த மாங்கொட்டை வச்சு நம்ம பண்ணணும், அதுல இருந்து பாடி வாஷ் நம்ம சொல்லிட்டோம். இப்ப வெறும் ஒரு மாங்காய்னா நமக்கு சம்மரப்போ எக்கச்சக்க மாங்காய் கிடைக்கும் நமக்கு. சோ ஒரு மாங்காய் எடுத்துட்டு நான் வீட்லயே வந்து ஏதாவது பண்ண போறேன், சும்மா ஹோம் ரெமெடிஸ் மாதிரி நான் பண்ணணும், என்ன எதுக்காக பண்ணணும்? எனிதிங் சாப்பிடறதுக்கா? சாப்பிடறதுக்கு நம்ம இப்ப பண்ணல, நம்ம அழகழகுதான் பண்றோம், குக்கரி ஷோ பண்ணல சரியா, அதனால சாப்பிடறதுக்கு இதை போய் யூஸ் பண்ண முடியாது. சும்மா மாங்காய் வச்சுதான இல்ல, அழகுக்காக சொல்றேன். சி, ஆக்சுவலி அழகுக்காக அப்படின்னு சொல்றதை விட இப்போ நீங்க இத வந்து மாங்காய் தோல் இருக்கு இல்லையா, தோலை நீங்க சீவிடுறீங்க, சீவிட்டு தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வளர்த்தி வச்சுக்கலாம். அதை வளர்த்திட்டு தட் கேன் பி யூஸ்ட் அஸ் எ ஹோல் பாடி ஸ்க்ரப். ஓகே, வளர்த்திட்டு நம்ம எடுத்துட்டு தேய்ச்சுக்கணும். அது வந்து நம்ம ஆக்சுவலி மீடியே தான ஸ்க்ரப் பண்ணும்போது கூட அதையும் கலந்து ஹோல் பாடி ஸ்க்ரப்பா உபயோகப்படுத்தும் போது அந்த மாங்காய் தோலுக்கு உண்டான எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து அன்ஈவன் ஸ்கின்னா இருந்தாலும் அது வந்து அதெல்லாம் போக்கி ஒரு நல்ல ஒரு ஈவன் டோனை கொண்டு வரும். ஓகே, தட் இஸ் த மெயின். அது ஆக்சுவலி டான் எஃபெக்ட் போகும்னு சொல்ல முடியாது, பட் ஈவனா வந்து ஒரு பிக்மெண்டேஷனை மாத்தும். ஓகே, சோ ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் இதை பத்தின எக்கச்சக்க க்வெஸ்சன்ஸ் இருக்கு, நிறைய வந்து யோசிச்செல்லாம் வைக்கணும். அதுக்கு எனக்கு பிரேக் வேணும், ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஒரு சிறிய இடைவெளி, இன்னும் அழகோ அழகு. ஆர்எம் ஹெர்பல்ஸ் தங்களின் 55க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது. வேதாஸ் 100% மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. வேதாஸ் அனைத்து விதமான சருமம் மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது. பொடுகு, முடிவுதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஹென்னா, ஒளிரும் சரும பொலிவிற்கு ஷாஃப்ரான் பார்னஸ் பேக், பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ். ஆர்எம் ஹெர்பல்ஸ் ISO சான்றிதழ் கொண்டது வேதாஸ் ஆர்எம் ஹெர்பல்ஸின் தயாரிப்பு. தொடர்புக்கு திருமதி ராஜமுரளி, கைபேசி 9884711979, தொலைபேசி 0444-2485-2196. வெல்கம் பேக் டு தி ஷோ, இது அழகோ அழகு. சோ சித்திரை ஸ்பெஷல்ல நிறைய நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க நம்ம கூட. அழகு கலையில் நிமிடம் திருமதி ராஜமுரளி அவர்கள் தொடர்ந்து பேசலாம். நான் வந்து பிரேக்குக்கு முன்னாடி வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் யோசிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டேன், யோசிச்சிட்டேன். இப்போ ஜெனரலா இந்த மாங்காவை வச்சு
என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, பப்பாளி பழம் கிடைச்சதுன்னா அது நல்லா மசிச்சு ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவோம், மாம்பழம் சாப்பிடணும். அதாவது அது நிறைய பேர் கிட்ட இருக்கிற ஒரு ஒபினியன், ரெஜிஸ்டர்ட் ஒபினியன் என்னன்னாக்கா, மாங்காய் சாப்பிட்டா சூடு, மாங்காயே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாங்காய் சாப்பிட்டா சூடு அப்படிங்கிறது, நீங்கள் மாங்காயை மட்டும் சாப்பிட்றது, மாங்காய்னா அதுக்கு ஊறுகாய் சாப்பிட்றது, அது தொக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் ஓகே. நீங்கள் வந்து மாம்பழம் சீசனில் மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்றவங்க மாம்பழம் டெய்லி சாப்பிடுங்க. ஆனால் மாம்பழம் சாப்பிட்றதோட அதே டைமில் நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மில்க் எடுத்துக்கணுமா? எடுத்துக்கணும். ஓகே. ஆக்சுவலி மில்க் ஷேக் மாதிரி பண்ணி சாப்பிட்றத, மேங்கோ ஃப்ரூட்டை வந்து மில்க் ஷேக் பண்ணி சாப்பிடும்போது எல்லாருக்கும் இருக்கிற இந்த ரெஜிஸ்டர்டு ஒப்பீனியன், அது வந்து சூடு வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க இந்த பயத்துக்கே. ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு, ஆனால் அச்சோ அது சாப்பிட்டானாக்கா எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் அப்படிம்பாங்க. பட் ஆனால் மாம்பழத்தினால மாங்காய்னால பிம்பிள்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகவே ஆகாது. ஓகே. மேங்கோ வந்து ஹீட் கிடையாது, ஹீட் கிடையாது, அது என்ன என்னத்தினால அது என்ன, அது வர்றது சம்மர்ல இல்லையா? ஓகே. சி மேங்கோ வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் ஏத்த மாதிரி அதுக்கான பழங்கள் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தண்ணி பழம் எந்த அளவுக்கு வருதோ, அதாவது அந்த ஹீட்டை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருதோ அந்த மாதிரிதான் மாம்பழமும். அப்புறம் அதை மட்டும் குறைக்கிறது இல்ல இல்ல, மாம்பழம் வந்து ஹீட்டை குறைக்கிறதோ ஹீட்டை ஜாஸ்தி ஆக்குறதோ, அது தட் இஸ் ஒவ்வொருத்தரோட எப்படி எப்படி அவங்க இன்டேக் எடுத்துக்கிறாங்க இருந்த போறது. இப்ப மாங்காய் இருக்கு, மாங்காய் பக்கத்துல வெள்ளம் வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ மாங்காய் வெள்ளம் வேப்பம்பு இதெல்லாம் தான் சேர்ந்து சாப்பிடுங்கன்றோம், அதெல்லாம் மாட்டோம், இது வந்து ஹீட் வரும் அப்படின்னு சொன்னா அது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்க மாங்காய் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, அதுல உப்பு போடுவீங்க, மிளகா அப்படி போடுவீங்க அப்படின்னா அது வந்து ஈவன் இஃப் இட் ஹேப்பன்ஸ் டு பி சம் அதர் திங், மாங்காய் இல்லாம நீங்க வேற எது சாப்பிட்டாலும் அது வரும். ஆனா வெயில் காலத்துல வந்து மாங்காயை சாப்பிட்டா அது வந்து சூடு அப்படிங்கிறது கிடையாது. சி எல்லாமே வந்து வெயில் காலத்துல அதை சாப்பிடுறது சூடுங்கிறது மட்டும்தான் தெரியும், பட் அதை சாப்பிடறதுனால வெயில் காலத்துல வர ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் போகிறதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஷோ மூலமா கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க. அதுதான், தட் இஸ் வாட் யூ ஷுட் நாட் அவாய்ட். ஆக்சுவலா எனி திங், எனி ஃப்ரூட், எனி சீசன், இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இம்பாக்ட் ஆன் தட் சீசன். ஓகே. ஸோ மாங்காயோ மாம்பழமோ கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது. வெள்ளம் வந்து வெள்ளம் கூட நிறைய பேர் சுடு சுடு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா அது வந்து சம்மர் சீசன்ல நீங்க எதை வேணா ஜூஸ் பண்ணி சாப்பிடலாம். வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கரைச்சு ஒரு பாகு மாதிரி செஞ்சு ஒரு பாட்டில் பண்ணி வச்சுட்டோம்னா எனி ஃப்ரூட் யூ டேக் த பல் அண்ட் தென் யூ மிக்ஸ் திஸ், அது வந்து இட் இஸ் வெரி குட் ஆஸ் அ ஹீமோக்ளோபினும் சேர்ந்து நீங்க எடுத்துக்கிறதுக்கு. ஸோ சீசனா வந்து மாம்பழ ஜூஸ் சாப்பிடும்போது கூட கொஞ்சம் புளிப்பு அப்படின்னாக்கா அதை மறைக்கிறதுக்கு நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காயை உபயோகப்படுத்தும் போது சூடுன்னு நினைச்சா வெள்ளத்தை சேர்த்து பச்சடி செஞ்சுக்கலாம். சரி. ஓகேயா? மாங்காய் உபயோகப்படுத்துறதுனால எனக்கு இந்த மாதிரி சூடு வரும், கட்டி வரும் அப்படின்றவங்களுக்கு பக்கத்துலயே வேப்ப இல வேப்பம்பூ உட்கார்ந்துருக்கு. சரி. உட்கார்ந்துருக்கு. சோ வி ஹேவ் எவ்ரிதிங் விச் வாட் எவர் யூ ஃபீல் தட் இட் கிவ்ஸ் தி அட்வர்ஸ் எஃபெக்ட் டியூரிங் த சீசன். சி மாம்பழம் வந்து இன்னொன்று பெரிய எஃபெக்ட் அதில் என்ன இருக்குன்னாக்கா, இட் வில் நெவர், யூ வில் நெவர் புட் ஆன் வெயிட். நிறைய மாம்பழம் சாப்பிட்டா கூட. அப்படியா? அதாவது ரொம்ப வந்து வெயிட் ரிடக்ஷன் அது இதுன்னு எல்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் யோசிக்காம மாம்பழத்தை சாப்பிடலாம். மாம்பழம் சாப்பிட்றதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது, இன்ஃபேக்ட் ஸ்கின் வந்து நல்ல பளபளன்னு ஆகும். இப்பேற்பட்ட மாங்காவை இவ்வளவு நாளா சம்மர்ல ஒதுக்கி வச்சிட்டீங்களேயா? அப்படிதான் இந்த மாம்பழம் மாங்காய் சாப்பிடுறவங்க எல்லாம் எப்படின்னாக்கா, தே கெட் அ ட்ரிம் ஃபிகர். ஓகே. சோ இஃப் யூ வாண்ட் டு மெயின்டெய்ன் எ வெரி ஃபிட் ஃபிகர், யூ ஹாவ் டு டேக் மேங்கோ ஆஸ் எ மேங்கோ ஆர் ஆஸ் எ ஃப்ரூட்.
லாட் ஆஃப் ஆந்திரா பீப்புள் யூ கேன் சி. இவங்க வந்து டெய்லியிலே ஒரு பெரிய இதுல ஊறுகாய் வச்சுன்னு சாப்பிடாம இருக்கவே மாட்டாங்க. அவங்க இருக்கிறதும் வந்து பயங்கரமான டெம்பரேச்சர், சம்மர் வந்து தமிழ்நாடு விட ஜாஸ்தி, பட் ஸ்டில் அத்தனை சம்மர்லயும் மாங்காய் ஊறுகாய் அவக்காய் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா ஊருக்கும் அனுப்புவாங்க, அவங்களும் சாப்பிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த பருக்கள் சம்பந்தமான பிரச்சனையோ, அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தலைமுடி சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. பிகாஸ் இட் மேக்ஸ் த ஸ்கால்ப் வெரி கண்டிஷனிங் வே. ஸோ இந்த கண்டிஷனிங் த ஸ்கால்ப் அப்படிங்கிறது தலைமுடிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிடை எடுக்கிறதுங்கிறது ஒரு பாடி ட்ரிம்மிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது. இதெல்லாம் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் யூ சே ஆஸ் சூடு. ஓகே, என்னோட டவுட்ஸ் தாண்டி இது பத்தின நிறைய டவுட்ஸ் இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து கிளாரிஃபை ஆயிருந்திருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ எங்க வீட்டுல வந்து வேப்ப மரம் இருக்கு, வேப்ப பூ கிடைக்குது, வேப்ப இலை இருக்கு, எங்க வீட்டுல வந்து நான் வெள்ளை வச்சிருக்கேன், ஓகே எல்லாம் இருக்கு. ஆனா இந்த பார்லி ஒரு சில விஷயங்கள் இந்த பூழாங்கலங்கள்லாம் இல்ல அப்படின்ற பட்சத்துல வேப்ப மரம் வீட்டுல இருக்கும், அதெல்லாம் இருக்காதுதான். நீங்க அப்ப மளிகை கடை தான் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி இல்ல. இவ்வளவுதான் என்கிட்ட வந்து பொருட்கள் இருக்கு அப்படின்னா இந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு நான் என்ன டெஃபினெட்லி. இப்ப வந்து வேப்ப மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி வந்து சும்மா அப்படி போயிட்டு ரெண்டே ரெண்டு வேப்பம் தளிர் எடுத்து சாப்பிட்டுருங்க. That will help. அது வேற, பட் தட் இஸ் வெரி குட் ஃபார் த ஸ்டமக். அதனால அது ஒன்று எடுத்துக்கலாம். இட் இஸ் பியூரிஃபைங் த சிஸ்டம், ஜென்ரல் சிஸ்டமே. ஸோ அந்த மாதிரி ஒரு வேப்பம் தள்ளிர நீங்க எடுத்துக்கலாம். வேப்பம் பூவை வளர்த்தி வச்சு வேப்பம் பூ ரசம் செய்யறது, வேப்பம் கேட்கும் போதே ரொம்ப யம்மியா இருக்கு இல்லையா? இல்ல, வேப்பம் பூ ரசம்லாம் இட்ஸ் ரியலி நைஸ். ஓகே, அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் சி, என்னதான் சூடு சூடுன்னு சொல்லியிருந்தாங்களோ தட் இஸ் வெரி குட் ஃபார் அல்சர்ஸ். ஓகே, வேப்பம்பூ தான் ஹீலிங் ஆஃப் த, இப்போ ஈவன் பெரிய லெவல்ல வந்து சர்ஜரி எல்லாம் ஆறவங்களுக்கு கூட வேப்பம்பூவை ஜஸ்ட் நெய்யில வறுத்துட்டு அதை வந்து சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறதுங்கிறது த ஹீலிங் இஸ் லிட்டில் ஃபாஸ்டர். ஓகே, ஹீலிங் பிகம்ஸ் ஃபாஸ்டர் வென் யூ டேக் வேப்பம்பூ. அந்த கசப்பு, அந்த பூவோட எஃபெக்ட், ஆன்டிசெப்டிக்ன்றது not only for external application, it is for internally when you are undergoing a surgery, when you have the healing necessity and amadi varumbodhu adukku vandu neenga enna saapida mudiyum adu idu vandu it is very good for such times. Okay, so all situations nammalku vandu summer la irukkira maanga sari veppam poo sari idellame vandu chittirai appdin varumbodhu it is not only for டேஸ்ட், புளிப்பு கசப்பு இனிப்பு அப்படிங்கறத தாண்டி இது அழகு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளையும் தீக்கும். ஏன்னா அந்த சீசன்ல வர பிரச்சனைகள் போயிடும் கண்டிப்பா. இன்னொரு ஒரு டவுட் இருக்கு மேம், இப்போ ஜென்ரலா நம்ம ஒரு வேப்பில, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வேப்பில இருக்குல்ல வெறும் இலையை மட்டும் எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம துளசி பண்ணலாமா? துளசி வேப்பிலையெல்லாம் யூஸ் பண்ற இன்னொரு மெத்தட் என்னன்னா, see one by one you take the steam of konjam vandu nalla thanni kodikku vechukonga adhula vandu or 4-5 veppala podunga take the steam. Okay, that's very good. Adukku apparama udane neenga adukku apparam the pores nam close pannradhukku edha pannanuma illa, you have to take ice packs. Okay, adhu dhaan ipo indha or steam edukkum bodhu or ice packs um pinnadi vechirundinga na it gets or contraction kadichirum adhu surungidum. Adhe maadhiri vandu tulasiyum or thanniyave eduthukalam, நல்ல ஒரு ஹீட் பண்ணிட்டு வாட்டர்ல துளசியை போட்டு ஜஸ்ட் மூடி வச்சுட்டு எடுத்துட்டாலே இட் கெட்ஸ் த, அந்த மாதிரி ஒரு ஃபியூஷன்லயே வந்து துளசி தண்ணி கிடைச்சிரும். நார்மலா நம்ம குடிக்கிற தண்ணிக்கு பதிலா துளசி தண்ணி குடிக்கலாம். துளசி வாட்டர் எடுத்துக்கிறது இட்ஸ் வெரி குட் ஃபார் த ஜெனரல் ஹெல்த். ஓகே, அது வந்து அந்த துளசி தண்ணிங்கிறது சின்ன குழந்தையிலேருந்து இன்ஃபன்ட்லேருந்து யாருக்கு வேணாலும் ஒரு 1-2 வயசு குழந்தைகள்லாம் கூட இந்த துளசி தண்ணியை கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து துளசியை வந்து கொஞ்சமா 1 இலை 2 இலை இருந்ததுன்னா அதுல வந்து கொஞ்சம் தேன் இது ரெண்டுமா கலந்து கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிட்டு சாப்பிடுறது தட் இஸ் வெரி குட் ஃபார் பிளட் பியூரிஃபிகேஷன். அதை தவிர நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கம்ப்ளெக்ஷன் கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேனை மட்டும் சாப்பிடாம தேனோட துளசியும் சேர்த்து சாப்பிடும்போது எஃபெக்ட் இஸ் ஸ்டில் குட். ஓகே, தேனோட துளசி எப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுறது? இல்ல, துளசியை கொஞ்சம் நசுக்கிடணும், அதாவது ஃப்ரெஷ் துளசியா அதுல கொஞ்சம் தேனை கலந்து அப்படியே சாப்பிடுறது.
ஓகே, நமக்கு அப்ப வந்து ஸ்கினோட கலர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுமா? இது வந்து இந்த வெறுவயத்துல சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கா இல்ல எனி டைம் அப்படின்னு கிடையாது? அதாவது ஏர்லி மார்னிங் சாப்பிடணும் தானே சொல்றீங்க? ஆமா, தேர் இஸ் நோ டைம், வென்எவர் யூ ஃபைண்ட் டைம், அவ்வளவுதான். அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அது அந்த சீசனுக்காக நமக்கு வருது. அதுல இருந்து இந்தந்த விஷயங்கள் லைக் பாடி வாஷ் பாக்குறோம், ஹேர் கண்டிஷனர் பாக்குறோம், அப்படிங்கறத தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் இந்த எபிசோட்ல நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. சித்திர ஸ்பெஷலுக்கு வந்து உங்களுக்கு ட்ரிபிள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம பாத்துட்டு இருக்கோம். நீங்க நிறைய क्वेश्चंस அப்படி கேட்றீங்க, அந்த மாதிரி இந்த வருஷம் புத்தாண்டில இருந்து எல்லாம் அப்படியே பயங்கரமா இல்ல அந்த மாதிரி வந்து. சோ தமிழ் புத்தாண்டில இருந்து வேற லெவல்ல இருக்கு போது எல்லாரோட லைஃபும். சோ ஒன் செகண்ட், எல்லாருக்கும் வந்து இன்னைய தமிழ் புத்தாண்டு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கணும் இல்லையா? இன்னைக்கு பார்த்த ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கலாம். www.rmherbals.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போய் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோர் டெலிவரி வந்துடும். அப்படி இல்ல அமேசான்ல போய் நீங்க ஆர்எம் ஹெர்பல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அங்கே உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதை தாண்டி நான் அவங்களை நேரில் ஒரு தடவையாவது மீட் பண்ணி நிறைய நிறைய விஷயங்கள் பேசணுங்க. இந்த ப்ராடக்ட் வாங்குறத தாண்டி நான் அவங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அவங்க அட்ரஸே கொடுக்குறேன். 94/51 பெருமாள் கோவில் ஸ்ட்ரீட், வெஸ்ட் சைதாப்பேட், சென்னை அப்படிங்கிற அட்ரஸில் போய் நீங்கள் அவங்களை மீட் பண்ணி மற்ற ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகேன் மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நிறைய நிறைய ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு ஒவ்வொரு எபிசோடையும் கொடுத்துட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி குட் க்வெஸ்சன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இதே மாதிரி வேறொரு அழகழக நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ராகினி. ஆர்எம் ஹெர்பல்ஸ் தங்களின் 55-க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வேதாஸ் என்ற பெயரில் அறிமுகப்படுத்துகிறது. வேதாஸ் 100% மூலிகை பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. வேதாஸ் அனைத்து விதமான சரும மற்றும் தலைமுடி தொடர்பான தொல்லைகளுக்கு தீர்வு காண்கிறது. பொடுகு, முடிவுதிர்தல் போன்ற தலை தொடர்பான தொல்லைகளுக்கு பிரீமியம் ஹென்னா, ஒளிரும் சரும பொலிவிற்கு ஷாஃப்ரான் பார்னஸ் பேக், பல் மற்றும் வாய் சுகாதாரத்திற்கு ஹெர்பல் மவுத் வாஷ் ஆர்எம் ஹெர்பல்ஸ் ISO சான்றிதழ் கொண்டது. வேதாஸ் ஆர்எம் ஹெர்பல்ஸின் தயாரிப்பு. தொடர்புக்கு திருமதி ராஜமுரளி, கைபேசி 9884791979, தொலைபேசி 0444-2485-2196. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்எம் ஹெர்பல்ஸ், வேதாஸ் ஆர்எம் ஹெர்பல்ஸின் தயாரிப்பு. பொதிகை, சமூகத்தின் மகிழ்ச்சி.